ஓம் நமச்சிவாய போற்றி ஆதி குருவான தக்ஷணாமூர்த்தியின் மலர்பாதம் போற்றி ஆதி பராசக்தியின் மலர்பாதம் போற்றி அனைத்து சித்தர்களின் மலர்பாதம் போற்றி என்னை ஈண்ட வாழைத்தாயின் மலர்பாதம் போற்றி ஜெய் போலிநாத் ஜெய் வாழைநாத் ஓம் நமச்சிவாய காய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் நம்ம உப்போட மருத்துவ குணத்தை பற்றி பார்ப்போம் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய உப்போட உப்பை வந்து வறுத்து வலி உள்ள இடத்துல வந்து துணியில் வந்து போட்டு வறுத்த உப்பை துணியில் போட்டு இந்த சூடோட வள்ளி இருக்கிற இடத்துல ஒத்தனம் கொடுத்தோம்னா வள்ளி உடனே குணமாகும் அடுத்து வந்து உப்பை வந்து வெந்நீரில் கலந்து வாய் கொப்பளிச்சோம் கொப்பளிச்சோமுன்னு வச்சுங்களே தொண்டை கட்டி இருக்கு தொண்டை கட்டி இருக்கும் பாருங்கள் அப்புறம் தொண்டையில் இருக்க கிருமிகள் எல்லாமே சாகும் அடுத்து வந்து பார்லி உடன் சிறிது உப்பு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து கஞ்சி காய்ச்சி குடித்தோம்னு வச்சுங்களே நீரடைப்பு வந்து குணமாகும் அடுத்து வந்து குப்பைமேனி இலை சாறு குப்பைமணி மணி இலைச்சாறை எடுத்து அதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து உப்பு சேர்த்து கலந்து குடித்தோம்னு வச்சுங்களேன் வாந்தி ஏற்பட்டு நெஞ்சு சளியெலாம் இலகும் அடுத்து வந்து அந்த கொத்தமல்லி இலைச்சாருடன் சிறிது உப்பு உப்பை கலந்து சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன் வாந்தி ஏற்படும் வாந்தி ஏற்பட்டு அந்த கெட்டுப்போன உணவால் உண்டான நஞ்செல்லாம் வெளியேறிடும் அடுத்து வந்து உப்பு பூண்டு பெருங்காயம் இந்து உப்பு இதை இதை நாளையுமே வந்து சமாளவாக எடுத்து எடுத்து சேர்த்து அரைச்சி அது அதோட பனை வெள்ளத்தையும் சேர்த்து அது கூட பனை வெள்ளத்தையும் சேர்த்து இடிச்சுக்கணும் இடித்து சுண்டைக்காய் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா அந்த வயிற்று வலியெல்லாம் வந்து தீரும் அடுத்து வந்து உப்புடன் கொய்யாக்காய் இலை இருக்குது பாருங்கள் அதோட உப்பு கூட கொய்யாக்காய் இலையை சேர்த்து அரைச்சி உலர்த்தி பொடி செஞ்சிடணும் அதில் வந்து பல் வளக்கிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன் பல் வலி ஈரு அந்த ஈறு வீக்கம் இதெல்லாம் வந்து குணமாகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உப்பை வந்து வறுத்து பொடி செஞ்சு அதில் வந்து ஒரு மூணு சிட்டிக்கை அளவுக்கு வந்து மோரில் கலந்து சாப்பிட்டோம்னு வைங்களேன் வயிற்று வலி குணமாகும் அடுத்து வந்து இந்த குமட்டிக்காய் சாறு இருக்குல்ல அதில் உப்பை க கரைச்சி தலையில் வந்து இந்த வழுக்க இருக்க இடத்துல வந்து வழுக்க விழுந்துருக்க இடத்துல வந்து தேய்ச்சிட்டு வந்தோம்னா அந்த இடத்துல முடி வளரும் முடி வளர ஆரம்பிக்கும் அடுத்து வந்து உப்பை வந்து வறுத்து பொடி பொடி செஞ்சு அதை வந்து மூணு சிட்டி அளவுக்கு மோரில் கலந்து குடித்தா அந்த வயிற்று வழியிலும் குணமாகும் அதே மாதிரி அடுத்து வந்து படிகாரம் உப்பு ரெண்டையுமே சேர்த்து பொடி செஞ்சு வாய் கொப்புளிச்சோம்னு வச்சுக்கோங்களே இந்த சுவையின்மை பிரச்சனை இருக்கு பாருங்கள் டேஸ்ட் இல்லாமல் இருக்குது நாக்கில் அந்த சுவையின்மை பிரச்சனையை தீரும் ஓகே டியர் ப்ரின்ஸ் பாய் தேங்க்யூ